சவுதியில் வாழும் தமிழர்களுக்கான செய்திகள். வாகனம் ஓட்டிக்கொண்டே தடுப்பூசி போடும் வசதி. சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிவிப்பில் புதிய டிரைவ் தடுப்பூசி மையங்களை தொடங்குவதாக அறிவித்தது. அத்துடன் ஏற்ற இறக்கமான கொரோனா நோய் தொற்றுக்கள் சவுதியில் அதிகாரிகளுக்கு தொடர்ந்து கவலை அளிப்பதாகவும் கூறியது. ரியாத், மக்கா, மதீனா மற்றும் அபாவில் உள்ள மையங்களுக்கு மக்கள் வாகனத்தில் இருந்தபடியே தடுப்பூசி பெற்றுக் கொள்ள முடியும். சிஹாத்தி பயன்பாட்டின் மூலம் தடுப்பூசி எடுத்துக் கொள்வதற்கான சந்திப்பை முன்பதிவு செய்யலாம். இதுகுறித்து கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் முகமது அப்துல் அலி கூறுகையில், இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து வைரஸ் பரவல் எண்ணிக்கை ஏற்ற இறக்கமாக உள்ளன. நாங்கள் கவனமாக பரவல் எண்ணிக்கையை கண்காணித்து வருகிறோம். நாம் அனைவரும் சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடித்தால் இந்த எண்ணிக்கை நிச்சயமாக குறையக்கூடும் என்று அவர் கூறினார். மேலும் சமுதாயத்தில் இருந்து வரும் கவனக்குறைவுகள் அரசு எடுக்க விரும்பாத கடுமையான நடவடிக்கைகளுக்கு நம்மை இட்டுச் செல்லும் என்றும் தெரிவித்தார். பினாமி வர்த்தக விதி மீறுபவர்களுக்கு 6 மாத அவகாசம். வர்த்தக விதியில் அபராதங்களை தவிர்ப்பதற்காக பினாமி வணிக குற்றவாளிகள் மீது வர்த்தக அமைச்சகம் 6 மாத கால அவகாசம் அறிவித்துள்ளது. இதன்படி திருத்தப்பட்ட பினாமி எதிர்ப்பு வணிக திட்டத்தின் ஒரு பகுதியாக பினாமி நிறுவனங்கள் தங்கள் நிலையை சரி செய்ய அனுமதிக்கப்பட்ட காலம் August 23 அன்று முடிவடைகிறது. வர்த்தக அமைச்சகத்தின் இணையதளத்தின் மூலம் இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்பும் உள்நாட்டினர் மற்றும் வெளிநாட்டவர்கள் விண்ணப்பிப்பதன் மூலம் அபராதங்களை தவிர்க்கலாம். இந்த காலகட்டத்திற்குள் வருமான வரி முறையாக செலுத்தாத நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கும் அமைச்சகம் சட்ட நடவடிக்கையை தவிர்க்கும் வாய்ப்பளித்துள்ளது. பினாமி வணிக விதிமீறல் வழக்குகளை நீக்குவதன் மூலம் நிலையை சரி செய்ய தளம் பல்வேறு வாய்ப்புகளை வழங்குகிறது. சவுதி குடிமக்கள் தங்கள் பெயரில் வெளிநாட்டினரால் நடத்தப்படும் நிறுவனத்தை விற்பனை செய்தல், மாற்றுவது அல்லது விலக்கு அளிப்பது போன்ற எந்த ஒரு வாய்ப்பையும் தேர்வு செய்யலாம். கூடுதலாக ஆண் அல்லது பெண் ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர் உரிமம் அல்லது ஒரு சலுகை இக்காமை பெற்றிருந்தால் தனது வணிக பங்குதாரரின் பெயருக்கு நிறுவனத்தை மாற்றவும் இந்த போர்ட்டல் உதவுகிறது. இந்த திட்டம் வெளிநாட்டவர்களுக்கு காட்டினோம் முதலீட்டாளர் உரிமத்திற்கு விண்ணப்பிக்கவும் தொடர்ந்து நிறுவனத்தை நடத்தவும் வாய்ப்பளிக்கும். கூடுதலாக இந்த வலைதளத்தின் மூலம் வெளிநாட்டவர்கள் ஃபைனல் எக்ஸிட் விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம். நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் பினாமி வணிக போக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க பல்வேறு அரசாங்க துறைகள் கூட்டாக இணைந்து இந்த திட்டங்களை செயல்படுத்துகின்றன. சவுதி அரேபியாவில் வெளிநாட்டு வர்த்தகர்கள் முறையான முறையில் முதலீடு செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று வர்த்தக அமைச்சகம் கேட்டுக்கொண்டது. நிலைமை சரி செய்வதற்கான காலக்கெடுவுக்கு பிறகு குற்றம் மீண்டும் செய்யப்பட்டால் வலுவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சகம் எச்சரித்தது. போயிங் 737 மேக்ஸ் விமானங்கள் சேவைக்கு அனுமதி. ஞாயிற்றுக்கிழமை சவுதி சிவில் ஏவியேஷன் பொது ஆணையம் போயிங் 737 மேக்ஸ் விமானங்களை மீண்டும் நாட்டிற்கு சேவை செய்ய அனுமதிக்கப்படும் என்று அறிவித்தது. அதற்குரிய ஆய்வுகளை முடித்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்த பின் அமெரிக்க பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஐரோப்பிய விமான பாதுகாப்பு அமைப்பு மற்றும் உலகெங்கிலும் உள்ள பிற சிவில் விமான அதிகாரிகள் ஆகியோரால் தேவையான அனைத்து சோதனைகளை முடித்த பின் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அறிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசிகள் குறித்து சவுதி அரேபியா முக்கியமான தகவல். investing.com என்ற இணையதள அறிக்கையின்படி உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கொரோனா வைரசுக்கு எதிரான 2 தடுப்பூசிகள் ஃபைசர் பயோடெக் தடுப்பூசி மற்றும் அஸ்ட்ராஜெனிகா ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி என்று சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இவை நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கவோ பலவீனப்படுத்தவோ இல்லை. மேலும் அவை இரண்டும் பாதுகாப்பானவை என்றும் கடுமையான சிக்கல்கள் மற்றும் COVID-19 பரவலில் மக்களை இறப்பிலிருந்து இவை பாதுகாக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளது. புதிய கொரோனா தடுப்பூசி பெற்ற பிறகு தனிமைப்படுத்துதல் தேவையில்லை என்று சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசியை பெறுவதற்கு முன்பு பரிசோதனையை நடத்துவதற்கான பரிந்துரைகள் எதுவும் இல்லை என்றும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் பொது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியது. தொற்று நோயிலிருந்து மீண்டு வருபவர்கள் 6 மாதங்களுக்கு தடுப்பூசி போடுவதை தாமதப்படுத்தலாம். ஒரே ஒரு டோஸ் மட்டும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது முன்னர் வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொரோனா வைரஸ் தடுப்பூசியின் ஒரு டோஸ் போதுமானதாக இருக்கும் என்று தொற்று நோய்களுக்கான தேசிய குழு முடிவு செய்ததால் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது. முன்பு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு 2 தடுப்பூசிகளும் பாதுகாப்பானவை மற்றும் பயனுள்ளவை என்றும், தொற்று ஏற்பட்ட 90 நாட்களுக்குள் மீண்டும் தொற்று ஏற்படுவது மிகவும் அரிதானது என்றும் தெரிவித்துள்ளது. விமான பயணத்தடை. சவுதி அரேபியாவில் குறையும் விமான பயணிகள். கோவிட் பரவல் மற்றும் வெளிநாட்டு பயணத்தடை காரணமாக சவுதி அரேபியாவில் விமான பயணிகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றனர். 20 நாடுகளின் பயணத்தடைகள் காரணமாக ரியாத் மற்றும் ஜித்தா விமானங்களில் பயணிகள் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது. 240 பயணிகள் கொண்ட விமானம் தற்போது தினமும் 35, 40 அல்லது 45 பயணிகளை ஏற்றிச் செல்கிறது. வரும் நாட்களில் அது கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும்.
அதுவும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யாவிட்டால் டிக்கெட் பெறுவது கடினம். தற்போது ரியாதுக்கு தினசரியும் ஜித்தாவுக்கு வாரத்திற்கு இரண்டு முறையும் சேவைகள் உள்ளன. கொரோனா தற்போது மீண்டும் சிறிது அதிகரித்ததை தொடர்ந்து சில நாடுகளிலிருந்து விமானங்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகள் விரைவில் குறைக்கப்படும் என்று விமான நிலைய ஊழியர்களும் அனைத்து தொழிலாளர்களும் நம்புகின்றனர். பள்ளி கட்டணத்தை செலுத்த பணம் திரட்டும் மாணவர்கள். இந்தியன் ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷனல் மாணவர்கள் சக மாணவர்களின் கட்டணத்திற்காக ஒரு புதிய முயற்சியை எடுத்துள்ளனர். ஒவ்வொரு வகுப்பிலும் உள்ள மற்ற மாணவர்கள் வெளியேற்றப்பட்ட குழந்தைகளின் கட்டணத்திற்காக தலா 50 மற்றும் 100 ரியால்களை சேகரிக்கின்றனர். இவ்வாறு மாணவர்கள் முயற்சி எடுத்து பணத்தை திரட்டி ஒரு சில மாணவர்களின் கட்டணங்களை செலுத்தினர். பல மாதங்களாக கட்டணம் செலுத்தாத மாணவர்களின் பெற்றோர்கள் எச்சரிக்கப்பட்ட பின்னர் மாணவர்கள் வகுப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தனர். கட்டணம் செலுத்தாத போக்கு கோவிட் நெருக்கடியின் போது இது கணிசமாக அதிகரித்துள்ளது என்று பள்ளி அதிகாரிகள் கூறுகின்றனர். பிப்ரவரி 2 கட்டணத்தை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று பெற்றோருக்கு சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நிலுவைத் தொகையை செலுத்தப்படாவிட்டால் ஆன்லைன் படிப்பு மற்றும் கல்வி உயர்வு தடைபடும் என்று சுற்றறிக்கை எச்சரித்திருந்தது. தகுதியுள்ள 2% மாணவர்களுக்கு கட்டண தள்ளுபடி வழங்குவதற்கான ஸ்காலர்ஷிப் திட்டத்தை பள்ளி கொண்டு வந்துள்ளது. வேலை மற்றும் சம்பள பிரச்சனைகள் குறித்து பள்ளி தலைமையை நம்ப வைப்பவர்களுக்கு கட்டணங்களை தவணையாக செலுத்தும் வசதியும் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் கொரோனா பாதிப்பு நிலவரம். சவுதி அரேபியாவில் கொரோனாவால் புதியதாக பாதிக்கப்பட்டவர்கள் 317 பேர் என்றும் குணமடைந்தவர்கள் 335 பேர் என்றும் மரணமடைந்தவர்கள் 6 பேர் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்சமயம் பாதிப்பில் உள்ளவர்கள் ஆக்டிவ் கேசஸாக 2560 பேர் என்றும் மிகவும் ஆபத்தான நிலையில் கிரிட்டிக்கல் கேசஸாக 492 பேர் என்றும் சவுதி அரேபியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 377,700 ஆகவும் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 368,640 ஆகவும் மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,500 ஆகவும் உள்ளது. நகரங்கள் வாரியாக ரியாத் 110, ஜித்தா 11, மக்கா 26, மதீனா 6, தமாம் 15 ஆக கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளன. சவுதி ரியாலுக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு. சாய் ஃபிளெக்ஸ் மற்றும் அல் அமோதி 19.41, ரியாத் பேங்க் 19.40, பின்யாலா 19.38, என்சிபி குயிக்பே 19.31, ஏஎன்பி டெலிமணி மற்றும் தாவீல் அல்ராஜி என்ஜாஸ் ஆகியவை 19.30, எஸ்டிசி பே மற்றும் ஃபவரி சாப் ஆகியவை 19.27, ஸ்பீட் கேஷ் 19.24, எஸ்பிஐ எக்ஸ்பிரஸ் 19.23, வெஸ்டர்ன் யூனியன் 19.16 ஆக இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு எஸ்டிசி பே 51.42 ஆக இருந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. பாலைவனத்தில் ஒலிக்கும் முதல் குரலான எங்கள் சவுதி நியூஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்து தாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் எங்கள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக எங்களுடைய எல்லா பதிவுகளையும் நீங்கள் காண முடியும். நன்றி.